நம்ம எலுமிச்சை பழம் எடுத்துனோம் இல்லையா, அதை உப்புல நறுக்கி போட்டு ஒரு 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. இது இது நல்லா தினம் கலதை கலரி விடணும். நல்லா உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு ஊற வச்சுட்டோம். நல்லா ஊறி நமக்கு இது இப்படி இருக்கு பாரு, இப்படி இருக்கு இல்லையா, கரெக்டாக இருக்கு. இது இது மாதிரி இருந்தால் தான் நமக்கு சரியா இருக்கும். இப்போ நமக்கு கொஞ்சம் ஊறுகாய் போட்டுக்கலாம். ஊறுகாய் இது வந்து எப்படி போடுறது, எப்படி போடுறதுங்கிறது, இது வந்து டக்குன்னு ஒரு ஈஸியாக ஒரு நிமிஷம் தான் நமக்கு. ஒரு சட்னிக்கு தாளிச்சு போடுற நாளி தான் இதுக்கு. ஊறுகாய் போடுறதுக்குலாம் டைம் நிறைய எடுக்கணுங்கிறது இல்லை. இப்போ சும்மா ஒரு சட்னிக்கு தாளிச்சு போடுற, இதை ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்கணுங்கிறது இல்லையம்மா. வெளியில் அது வெளியில் வச்சாக்கா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த கலர் மாறி போயிடும். இப்போ ஒரே எல்லோவா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையோ. ஆமாம், இதே நீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன்னா நீ ஒரு வருஷம் கழிச்சு எடுத்தாலும் அது மாதிரியே தான் இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஊறி மஞ்சளாக நல்லா இருக்கும். வெளியிலேயே வச்சுருந்தோம்னா என்ன ஆகும்னா அந்த கலரோட மாறி போய் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆன மாதிரி ஆகிடும் தோல். ஆனால் அதுவும் நல்லா இருக்கும், அது ஒரு டேஸ்டா இருக்கும். அதுக்காக ஸ்மெல் எல்லாம் வராது, கொள்ளாது, நல்லா இருக்கும். ஆனா உனக்கு இந்த மாதிரி அப்படியே தோலோடவே அப்படியே இருக்கும். இப்ப இது எப்படி இருக்கோ இப்படியே இருக்கும். அது இப்ப வெளியில வைக்கிறோம் அப்படின்னா நீ ஒரு காய்ச்சல் போடுவல்ல, இப்போ இங்கே வந்து இப்போ உனக்கு என்ன சொல்கிறது, இப்போ உடனே நம்ம போட்டுக்கிறது தொட்டுக்கிறது டக்குன்னு வேணுங்கிறதுனால இது வந்து அப்படியே போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அது இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது காய்ச்சி போடுறதுக்கு இப்போ நம்ம நல்லெண்ணெய் வைக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான காரத்தை போட்டுரும். காஷ்மீரி சில்லி பவுடர் எத்தனை ஸ்பூன் போட்டால், 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது இது வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில். அடுத்தது மெந்திய பொடி கொஞ்சம் போடுறோம். ஓகே, வெந்தயத்தை நல்லா வறுத்து, வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணினது இது. ஓகே, அப்படி வறுத்து பொடி பண்ணினது தான் இது. வெந்தய பொடி எதுக்காக போடுறது, வாசனைக்கு. ஊறுகாயோட மெயின் வாசனையே அதுதான், அந்த ஊறுகாய்க்கு கொடுக்குற மெயின் வாசனை. ஆல்ரெடி அதுலேயே உப்பு போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் பேரம் உப்பு போடுறதுல நம்ம ஊற வைக்கும் போது. ஆமாம், தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுருவேன் நான். ஆல்ரெடி முன்னாடி உப்பு போட்டிருப்பேன், இருந்தாலும் இதில் கொஞ்சம் பேரம் உப்பு போட்டிருக்கேன். அடுத்தது கடுகு போடலாம். நம்ம இப்போ ஒரு எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுறோம். இப்போ அடுத்தது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடுகு ஒதுக்கிடுச்சு. அடுத்தது பெருங்காய பொடி எண்ணெயில் போட்டுருவோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காய் பொடி எண்ணெய் தீஞ்சிடணும். இப்போ வந்து நம்ம இதில் ஒரு கையால் எண்ணெய் விட்டுண்டு நம்ம வந்து இந்த மிளகா பொடி எல்லா மேலேயும் படுற மாதிரி இந்த எண்ணெய் அது மேலே படணும். அப்படியே சுட சுட காய்ச்சி எண்ணெய் அப்படி விடணும். விட்டுட்டு அப்புறமா நம்ம நல்லா கலரலாம். ஆஃப் அந்த சூட்டோடையே இது வந்து நல்லா கலரி, சூட்டோடையே கலரணும். இதுக்கு தேவையான சாமான்கள்லாம் அதிலே போட்டுடணும். கலரணும். ஊறுகாய் இது கையில் இருந்ததுன்னா நிமிஷமாக நம்ம ஊறுகாயை போட்டலாம். எப்போதுமே அதுக்கு தான் கிடைக்கும் போது இது மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு போட்டுக்க சௌரியமாக இருக்கும் நமக்கு. அது இப்போ இன்றைக்கே போட்டு இன்றைக்கே தொட்டினாலும் நல்லாயிருக்கும். இன்னைய விட இன்னும் ஒரு 2 நாள் கழித்து போட்டுட்டோன்னு வச்சுக்கோ, அதில் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் வரும், எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு தானாக வரும். அப்படியே அப்படியே இந்த பேசனோடு ஆறட்டன்னு வச்சுடணும். அதுக்கப்புறமா நம்ம கண்ணாடி பாட்டிலோ எதில் ஸ்டோர் பண்ணிக்கிறோமோ அதில் வச்சு சில்வர் பாத்திரத்தில் மட்டும் வச்சுக்கூடாது. சில்வர் டப்பாவில் வச்சுட்டோம்னா அந்த உப்பு புளிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அரிச்சிடுவோம் டப்பாவில். எப்போதுமே சில்வர் பாத்திரத்தில் இதை வச்சுக்கக்கூடாது. தெரியுதா? ஸோ டக்குன்னு ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுது.